Hi friends, welcome to Vani's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாவிலை தோரணம் எப்படி பண்றது, அப்புறம் மாவிலையை வச்சு எப்படி டெக்கரேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். மாவிலை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர். இதனால தான் அந்த காலத்துல எல்லாம் நம்ம பண்டிகை நாட்கள்ல மாவிலையை வாசல்ல சொருகி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாவிலையை யூஸ் பண்ணி ஒரு அழகான தோரணம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இலையெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சின்ன இலை பெரிய இலை எல்லாமே இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மாலாக இருக்கிறத வச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய இலைகளாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வாசப்படி எவ்வளோ லென்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லென்த் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காம்போட பின்பகுதியாக மடக்கி உள்ளே சொருகணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த காம்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளார் அது மேலே வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளாரோட காம்பு எடுத்துட்டு இப்போது அந்த இலையில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மூணு மெத்தடில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எப்படின்னா ஊசி நூல் வச்சு அதை கோத்து பின்பக்கமாக ஒரு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை இது லேட் ஆகுது எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கும் வேறு ஒரு மெத்தடில் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன அவைலபிளோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஊசி நூலை இந்த ஃப்ளாரில் கோத்துட்டு பின்னாடி ஒரு நாட் போட்டுடலாம், அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா பார்க்கும்போது நமக்கே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும் வீட்டில். இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு வைக்கணும். அடுத்தது செல்லோ டேப், டபுள் சைட் செல்லோ டேப்பை வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த லீஃபில் அதை ஒட்டிட்டு மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துட்டு ஒரு ஃப்ளாரை இதில் ஒட்டி வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஃப்ளாரில் வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கணும். வாட்டர் இருந்தது அப்படின்னா அந்த டேப்பில் ஒட்டாது, விழுந்துடும். ஸோ ஃப்ளாரில் வாட்டர் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்டேப்லர் இருக்கு இல்லைங்களா, பெரிய ஸ்டேப்லராக வேணும் இதுக்கு. பெரிய ஸ்டேப்லர் வச்சு அந்த ஃப்ளாரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுவும் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்டேப்லர் இருந்தால் தான் அந்த ஃப்ளாருக்கு உள்ளே போய் ஸ்டேப்லர் ஒர்க் ஆகும். அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நிற்கும். இந்த மெத்தட்லேயும் நம்ம ஃப்ளாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் ஒரு முறை அடித்தாலே. இப்போ இதுக்கு வந்து மேலே த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்காது, கொஞ்சம் பட்டையாக லேஸ் அந்த மாதிரி டைப்பில் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன அவைலபிளோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே நம்ம காம்பு சொருகி இருக்கோம் இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே இந்த லேஸை நம்ம உள்ளே நுழைச்சிக்கணும். நுழைச்சிட்டு எந்த இடத்துல நமக்கு அந்த லீஃப் நிற்கணுமோ அதை சேர்த்து அந்த லேஸோட ஒரு ஸ்டேப்லர் அடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபிக்ஸடாக நிற்கும். நமக்கு காற்றுல ஆடும்போது கூட உங்களுக்கு மூவ் ஆகாது, கரெக்டாக அந்த இடத்துலையே நிற்கும். பாருங்கள் அந்த லேஸோடு சேர்த்து இந்த மாதிரி ஸ்டேப்லர் அடிச்சிடணும். நீங்கள் கேப் அதிகமாகவும் வச்சுக்கலாம் கம்மியாகவும் வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம். எப்படி வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஸ்டேப்லர் அடிச்சிக்கலாம். உள்ளே நுழைச்சியும் போடலாம், அப்படி இல்லைன்னா லீஃபை மேலேயே வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிடலாம், அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட தோரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள் மாவிலை இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு 3 லீஃப்க்கு காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை கிராஸில் இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு ஃப்ளார் வச்சு ஸ்டேப்லர் அடிச்சிடணும்.
காம்பு கட் பண்ணிடுங்க, அப்போ தான் ஃப்ளாட்டாக நிற்கும். இப்போ ஸ்டாப்ளர் அடிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்மளோட டெக்கரேட்டிவ்க்கு எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அதை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடியாஸ் தான், நம்ம எப்படி வேணாலும் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இன்றைக்கி டோரில் ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி, இப்போது நம்ம கலசம் வரலட்சுமி அம்மன்லாம் வைக்கும்போது அதுக்கு பேக் சைட் கூட நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ண பீசஸ் பின்னாடி டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு, இன்றைக்கி நான் ஒரு ரிங் டைப்பில் எடுத்திருக்கேன். ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டு அதில் இதை அப்படியே ஒட்டிட்டோம் அப்படின்னா நிற்கும். இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ கலர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட தோரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வாலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். இதை சாமிக்கு பின் பக்கம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கார்ட்போர்ட்லேயும் பின் பக்கமாக டபுள் சைட் டேப்பை கொஞ்சம் ஒட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம வாலில் ஒட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இதை டெக்கரேட் பண்ணலாம். பேசிக் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. செண்டுமல்லி ஃப்ளார் இல்லை சம்பங்கி பூ எல்லாமே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள், இது இன்னொரு மெத்தடில் தோரணம். இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். சாமந்தி பூ வச்சு இந்த மாதிரியும் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸை வந்து நம்ம அதோட ஜாயின் பண்ணி இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மெத்தடில் டெக்கரேட் பண்ணி இந்த முறை நம்ம வரலட்சுமி விரதத்தை வீட்டில் ரொம்ப அழகாக பண்ணுவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.